அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜாப்காம். இந்த வீடியோவில் தமிழக முதல்வரின் புத்தாய்வு திட்டம் அனௌன்ஸ் பண்ண ஜாப் வேகன்சிஸ்க்கு நம்ம எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆன்லைன் அப்ளை டெமோ வீடியோ பார்க்க போகிறோம். இந்த ஃபெல்லோஷிப் ப்ரோக்ராம் நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருந்தால் என்ன குவாலிஃபிகேஷன் என்ன ஏஜ் லிமிட் எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுவாங்க. அதுக்கான வீடியோ லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். இந்த லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா எங்கே இருக்கும் அப்படின்னா நம்மளோட அஃபீஷியல் வெப்சைட்டான jobcom.in தெளிவாக வந்து நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் இருக்கும். அப்புறம் இந்த அப்ளை ஆன்லைன் லிங்க்கும் கொடுத்துருப்பேன், செக் பண்ணி பாருங்கள். அப்படியே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப் ஆல்சோ இருக்கும். ஃபர்தராக இதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் நான் வரும்போது அந்த குரூப்லேயே நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ டெய்லி ஈவினிங் அப்டேட்டில் இருக்கும், செக் பண்ணி பார்த்து நீங்கள் ஜாயின் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். மேலே கிளிக் ஹியர் ரெஜிஸ்டர் அண்ட் ஆன்லைன் அப்ளை அப்படின்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டிருப்பாங்க. உங்களோட நேம் வந்து 10th மார்க் ஷீட் படி எப்படி இருக்கோ அதே மாதிரி நேம் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ப்ராப்பராக இந்த பாயிண்ட்டில் ஃபில் பண்ணி காமிச்சிருங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட இமெயில் ஐடி என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த பாயிண்ட்ல நீங்கள் டைப் பண்ணி காமிங்க, எல்லாமே வேலிடாக ஓடிபி வர மாதிரி காமிங்க. நெக்ஸ்ட் உங்களோட மொபைல் நம்பர் கேட்டிருப்பாங்க, இந்த மொபைல் நம்பர் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு ஜெனரேட் ஓடிபி டு மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி அப்படின்ட்டு இருக்கும். இதை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கான ஓடிபி ஆப்ஷன்ஸ் இது மாதிரி தான் இருக்கும். உங்கள் மொபைலில் அந்த ஓடிபியும் உங்களோட இமெயில் அந்த ஓடிபியும் கொடுத்துட்டு வேலிடேட் ஓடிபி கொடுத்ததுக்கப்புறமா இந்த கேப்ஷா நீங்கள் டைப் பண்ணிட்டு ஐ அக்ரி கிளிக் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஜெண்டர் கேட்டிருக்காங்க, ஜெண்டர் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஜெண்டர் சூஸ் பண்ணதுக்கப்புறமா உங்களோட ஃபாதர்ஸ் நேம் கேட்டிருக்காங்க, அப்புறம் ஃபாதர்ஸோட ஆக்குபேஷன் சொல்லி கேட்டிருப்பாங்க, கவர்மெண்ட் ப்ரைவேட் பிஸ்னஸ் இது மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் என்ன ஆப்ஷன்ஸ் மீட் ஆகுமோ அதை நீங்கள் பார்த்துட்டு கொடுத்துருங்க. மதர்ஸ் நேம் அதேமாதிரி மதர்ஸ் ஆக்குபேஷன்ஸ் கேட்டிருப்பாங்க, ஹவுஸ் ஒய்ஃப்னா ஹவுஸ் ஒய்ஃப் நீங்கள் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வகுப்பு கேட்டிருப்பாங்க, ஓசி பிசி பிசிஎம் எம்பிசி. ஸோ உங்களோட கம்யூனிட்டி என்னவோ அதை நீங்கள் பார்த்து தரலாம். டேட் ஆஃப் பர்த் கேட்டிருப்பாங்க, டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருங்க. நேஷனாலிட்டி கேட்டிருப்பாங்க, இந்தியன் சூஸ் பண்ணுங்கள். ஆனுவல் இன்கம் ஆஃப் பேரண்ட் கேட்டிருப்பாங்க, ஸோ உங்களோட பேரண்ட்ஸோட ஆனுவல் இன்கம் கேட்டிருப்பாங்க, 1 lakh உள்ளார இருக்குமா இல்லை 1 to 2 lakh உள்ளார இருக்குமா இல்லை 2 to 3 சொல்லி கேட்டிருப்பாங்க. அதை நீங்கள் பார்த்து இந்த பாயிண்ட்டில் கொடுங்க. ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி கேட்டிருப்பாங்க, ஓட்டர் ஐடி பேன் கார்டு பாஸ்போர்ட் இது உங்களுக்கு தர மாதிரி இருக்கும். உங்கள்கிட்ட இருக்க ஓட்டர் ஐடி பேன் கார்டு இல்லை பாஸ்போர்ட் இல்லை டிரைவிங் லைசன்ஸ் எனி ஒன் உங்கள்கிட்ட என்ன கையில் இருக்கோ அதை கொடுத்துக்கலாம். கொடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கான இந்த ஓட்டர் ஐடி நம்பர் கேட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பாயிண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரென்ஷியல் ஏபிள்டான்னு சொல்லி கேட்டிருப்பாங்க, ஒன்று மூட்டோட எந்த எஸ் தாங்க இல்லை நோங்கிற ஆப்ஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். மதர் டங் இருக்கும், மதர் டங்கில் நீங்கள் நம்மளோட மதர் டங் ஐ மீன் என்னோடய மதர் டங் தமிழ், உங்களுக்கு என்ன மதர் டங்கோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒர்க்கிங் நாலேஜ் ஆஃப் தமிழ் கேட்டிருப்பாங்க, ஒர்க்கிங் நாலேஜ் ஆஃப் தமிழ் தமிழ் மொழி பயன்பாட்டு திறன் கண்டிப்பாக இருக்கும், எஸ் கொடுத்துட்டு உங்கள் அட்ரஸ் நீங்கள் ஃபில்அப் பண்ணுங்கள். ஃபில்அப் பண்ணதுக்கப்புறமா யூஜி கிராஜுவேஷன் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்ன யூனிவர்சிட்டி நீங்கள் படிச்சிங்கன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. இதில் எல்லா யூனிவர்சிட்டி இருக்கும், இந்த ரெக்யூர்மெண்ட் பொறுத்தவரை ஒரு ஆல் இந்தியா ரெக்யூர்மெண்ட் தான். ஸோ ஆல் இந்தியா ஃபுல்லாக இருக்கிற எல்லா யூனிவர்சிட்டி நேமும் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ பாரதிதாசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதியாஸ் யூனிவர்சிட்டி இந்த பாயிண்ட்ல இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன விஷயம் இப்போ செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டி அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டி இது மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நீங்கள் என்ன டிகிரி பண்ணீங்க, ஸோ பிஏ அப்புறம் பிபிஏ பிபிஇ பிபிஎம் பிசிஏ பிகாம் பிசிஎஸ் பிஇ இது மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட குவாலிஃபிகேஷன்ஸ் டிகிரி என்னவோ அதை நீங்கள் பார்த்து கொடுத்துருங்க. ஸோ நான் படித்தது பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி அண்ணா யூனிவர்சிட்டி கொடுத்துருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். டிசிப்ளின் கேட்டிருப்பாங்க, என்ன டிசிப்ளின் இங்கே படிச்சிங்கன்னு சொல்லிட்டு அந்த டிசிப்ளின் நீங்கள் ப்ராப்பராக இந்த பாயிண்ட்டில் காமிங்க. நெக்ஸ்ட் இயர் ஆஃப் கம்ப்ளீஷன் எந்த இயரில் நீங்கள் பாஸ் பண்ணீங்களோ அதை ப்ராப்பராக கொடுத்துருங்க. மார்க்கிங் ஸ்கீம் பொறுத்தவரை பர்சன்டேஜாக சிஜிபிஓன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. சிஜிபிஏ அப்படின்னா சிஜிபிஏ கொடுத்துட்டு உங்களோட சிஜிபிஏ என்னவோ அது இந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி காமிக்கணும். போஸ்ட் கிராஜுவேட் இயர் நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தால் எஸ் இல்லைனா நோ, பிஹெச்டி நீங்கள் பண்ணியிருந்தால் பாஸ் இல்லைனா நீங்கள் எஸ் நோ உங்கள் ஆப்ஷன்ஸை கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் டெஸ்ட் சென்டர் கேட்டிருப்பாங்க, இதை கிளிக் பண்ணிட்டு எஸ்னு கொடுங்க. தமிழ்நாடு டெஸ்ட் சென்டர் வித்தின் தமிழ்நாடு இருக்கும், இங்கே கொடுத்துட்டு ப்ரிஃபரன்ஸ் 1 இருக்கும். இந்த ப்ரிஃபரன்ஸ் 1ல் பார்த்தீங்கன்னா எல்லா மாவட்டமும் உங்களுக்கு சென்டர்ஸாக இருக்கும், உங்களுக்கு என்ன நியர்பையாக இருக்குமோ அதை நீங்கள் பார்த்து ப்ராப்பராக கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்த பாயிண்ட்ல வந்து அப்லோடு ஃபைல்ஸ், என்னென்ன ஃபைல்ஸ் நம்ம அப்லோட் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ஃபோட்டோ அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த கிளிக் கேட்டு அப்லோட் ஃபோட்டோ கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபோட்டோ வரும், 5 MB ஃபோட்டோ இருக்கணும். நீங்கள் ட்ராக் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபோட்டோ சப்மிட் பண்ணால் சப்மிட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களோட சிக்னேச்சர் நீங்கள் தரணும், யூஜி டிகிரி சர்டிஃபிகேட் யூஜி மார்க் ஷீட் ரெண்டுமே கேட்டுருங்க. அடுத்ததாக நம்மளோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், நெக்ஸ்ட்டு ஓட்டர் ஐடி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஜேபிஜி ஃபார்மெட்லேயோ இல்லை பிடிஎஃப் ஃபார்மெட்லேயோ 5 MB இருந்தாலும் போது நீங்கள் அப்ளை பண்ண முடியும். எல்லா ஃபைல்ஸும் நீங்கள் ப்ராப்பராக அப்லோட் பண்ணதுக்கப்புறமா இந்த கேப்சா டைப் பண்ணிட்டு எகெயின் நீங்கள் ஐ அக்ரி கொடுத்து சப்மிட்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் சப்மிட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் நீங்கள் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் ஃபெலோஷிப் ப்ரோக்ராமுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இன்ஃபர்மேஷன் தான் அவங்க கேட்டுருங்க. இதில் டவுட்ஸ் கமெண்ட்ஸ் தான் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸுக்கு தெரியப்படுத்துங்க.